பீகாரில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட 65% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கில் அம்மாநில அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 2 வெளியிடப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 64% பேர் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் உள்ள இடஒதுக்கீட்டை 50%லிருந்து 65% உயர்த்தும் மசோதா பீகார் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் இடஒதுக்கீடு உச்சவரம்பை மீறும் வகையில் உள்ளதாக கூறி பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த பீகார் உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 65% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் தரப்பில் பீகார் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது பதிலளிக்க பீகார் அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை ஒத்திவைத்தது.